வரவேற்பு மிகுந்த மன உற்சாகத்தை தரும் வண்ணம் எழுச்சியோடு, குறிப்பாக இந்த சத்தத்தை கேட்டவுடனே அத்தனை பேரும் வெளியே வந்து பார்த்து உற்சாகமாக கையசைக்கிறார்கள். இந்த திட்டத்தை பத்தி நாங்க சொல்றோம் இல்லையா, புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னோடனே இந்த சாலையிலே பூ விற்கின்ற சகோதரிகள், நடைபாதை வியாபாரம் செய்கிறவர்கள் அத்தனை பேரும் வந்து கை கொடுத்துட்டு ரொம்ப சிறப்பா இருக்கு, முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. எதிர்கட்சி வேட்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு சென்னையில பல இடங்கள்ல பொதுமக்கள் மத்தியில வந்து அதிருப்தி இருப்பதா ஒரு குற்றச்சாட்டு முன்னிட்டு முதலமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பல தரப்புல ஒரு வேட்பாளர் சொல்றாங்க. நாங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரியான அடித்தளம் இல்லாத குற்றச்சாட்டுகளில் கவனத்தை சிதற விடுவது கிடையாது. ரொம்ப பாசிட்டிவா நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அது மக்களுக்கு தெரியும். நான்லாம் என்ன செஞ்சிருக்கேன்னு என்னுடைய சமூக வலைதளத்துல தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம். 19 ஜூன்ல இருந்து இப்ப கடைசி பார்லமெண்ட் செஷன் வரைக்கும் எத்தனை முறை தொகுதிக்காக பேசியிருக்கிறேன், என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறேன், எந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன் அத்தனையும் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தொகுதியிலும் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் என்பது மக்களுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரியான இதுல வந்து எங்க கவனத்தை நாங்க சிதற விடுறதே கிடையாது, பதிலும் அளிப்பது கிடையாது. காலில் ஏற்பட்ட காயத்துக்கு சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வந்து தமிழச்சி தங்கப்பாடியிருக்காரு. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்த்து இது. ரொம்ப நன்றி தம்பி ஜெயவர்தன், தேங்க்யூ.